தமிழ் சினிமாவில் பிரம்மாண்ட இயக்குனர் என்ற பெயரை கொண்டவர் இயக்குனர் சங்கர். இதுவரை இவர் இயக்கிய அனைத்து படங்களுமே ஹிட் என்றே கூறலாம். தற்போது ரஜினியை வைத்து எந்திரன் 2 மற்றும் கமலை வைத்து இந்தியன் 2 போன்ற படங்களை இயக்கி வருகிறார். இந்நிலையில் இயக்குனர் சங்கர் எடுத்து எந்திர முதல் பாகம் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர் மீது அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016 ஆண்டு சூப்பர் ஸ்டார் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் வெளியான எந்திரன் படம் பிரம்மாண்ட பொருட்செலவில் எடுக்கப்பட்டது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என இந்தியா முழுவதும் உள்ள பல மொழிகளில் வெளியான இந்த படம் கோடிக்கணக்கில் வசூல் சாதனை படைத்தது. இயக்குனர் சங்கரின் சொந்த கதை என்று அவரே கூறியிருந்த நிலையில் எந்திரன் படத்தின் கதை தன்னுடையது என்றும் தன்னிடம் இருந்து அந்த கதையை திருடிவிட்டனர் என்றும் எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். மேலும் இதற்காக அவர் 1 கோடி ரூபாய் பணத்தை இழப்புத் தொகையாக வழங்க வேண்டும் என்றும் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை சமீபத்தில் நடைபெற்றது. ஆனால் இயக்குனர் சங்கர் இந்த விசாரணைக்கு நேரில் ஆஜராகவில்லை. இயக்குனர் சங்கர் ஆஜராகாத காரணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சங்கர் தரப்பினர் அவர் படப்பிடிப்புக்காக வெளியூரில் இருப்பதால் அவரில் நேரில் ஆஜராகவில்லை என்று தெரிவித்திருந்தனர். ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த நீதிபதி ஏற்கனவே போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டுவிட்டது. எனவே சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் அபராதம் விதித்தனர். மேலும் இந்த வழக்கின் விசாரணை வரும் 12 தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர்.